நம்புகிறேன் ஏன்னா அவங்க தான் இது பொறுமையாக இருந்து பொறுமையாக செயல்படுவீங்க. யார் ஒருத்தர் செஞ்சாவே அந்த வீட்டுக்கு சுபிக்ஷம் உண்டாகும் சரிங்களா. சரி, கும்பராசிக்கு கும்ப லக்னத்துக்கு அப்போ இந்த கும்பம் என்பது மிக உயர்ந்த ஒரு அமைப்பு. கும்பம் ராசி கும்ப லக்னம் அப்படின்னாலே மிகவும் விசேஷமான ஒரு அமைப்பு. என்னென்னா கும்பம் வெறும் குடமா நிறை குடமா தங்க குடமானு தெரியாது, ஆனால் கும்பத்துக்கு ஒரு வேல்யூ உண்டு. அப்போ நம்ம வந்து ஒரு கோயிலுக்கு போகிறோம் கும்ப கலசம் அப்படின்னாவே நம்ம ரொம்ப பரவசமாயிடும், ஏன்னா அந்த கும்பத்துக்கு அவ்வளோ மதிப்பு இருக்குது. அப்போ அதில் பிறந்தவங்க நல்ல ஆன்மீகவாதியாகும், தனுசில் பிறந்தவங்களுக்கும் நல்ல ஆன்மீகம் இருக்கும். அப்போ கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு எது இல்லைனாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, ரொம்ப ஒரு பொறுமை இருக்கும் அவங்களுக்கு. அப்போ காலபுருஷ தத்துவத்துக்கு அது பார்த்தீங்கன்னா உங்களுடைய இப்போ மகர கும்பத்துக்கு ஒரே அதிபதி தான் சரிங்களா. மகர அப்போ கும்ப 11 இடம், 11 லாபஸ்தானம். நீங்கள் யாருக்காவது ஏதாவது செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். கையில் எடுத்து இந்த தொழில் செய்யினாலும் அது நல்ல விசேஷமாக ஒரு அதிர்ஷ்டம் உள்ளதாக இருக்கும். அப்போ நீங்கள் அடிக்கடி என்ன பண்ணணும் அப்படின்னா கும்பாபிஷேகம் நடக்குது இல்லைங்களா, அப்போ இந்த கும்பாபிஷேகம் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் உங்களால் முடிஞ்ச ஒரு காணிக்கை நீங்கள் அந்த தீர்த்தத்தில் இருக்கிறது கண்டிப்பாக நீங்கள் போகணும், உங்கள் பவர் அதிகமாகும். சரி, இதுக்குடைய யந்திரத்துடைய பெயர் என்னன்னு பார்த்தோம்னா கும்பராசிக்குடைய யந்திரம் ஸ்ரீ கணபதி. ஏன்னா இப்போ என்ன சொன்னாங்க, இப்போ உங்கள் நீங்கள் வந்து அதுக்கு ரொம்ப பவர், ஏன்னா கணபதி இல்லாமல் ஒரு காரியம் எதுவும் இல்லை, எந்த காரியத்திற்கு எடுத்தாலும் கணபதி இல்லாமல் இல்லை. அப்போ நீங்கள் இல்லாமல் ஒரு விஷயம் நடக்காதுங்கிற மாதிரி தான் இதோடைய கருத்து. இதோடைய உங்களுக்கு யந்திரம் வரைஞ்சு காட்டுறேன், ஓம் போட்டுக்கோங்க. நான் ஓமே இப்படிதான் போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள் சூழாயுதம் இப்படிதான் நான் ஓமே போட்டுட்ருக்கேன், இந்த மாதிரியே நீங்கள் போட்டுக்கோங்க. இம் இம் இந்த மாதிரி ஒரு ஓம் போட்டுக்கோங்க. அதில் ஓம் 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 கீழே கும்பம் கும்பம் பசியே என்ன சனி பகவானுக்கு. இப்ப பாத்தீங்கன்னா கும்பத்துக்கு வேற எந்திரம், மகரத்துக்கு வேற, அப்போ எந்திரங்கள் நிறைய மாறுபடும். இதோடைய மூலிகை அப்படின்னு பாத்தீங்கன்னா தகரை, தகரை நம்ம வீட்டு பக்கத்திலே இருக்கும். இதுடைய ஸ்லோகம் ஓம் ஸ்ரீ, அடுத்தது ஸ்ரீ உபேந்தராய நமக, உபேந்தராய அச்சுதாய நமோ நமக. இதற்கும் மகரத்துக்கும் கும்பத்துக்கும் விபூதி 21 ராசி கும்பராசி கும்ப லக்னம் யந்திரம் ஸ்ரீ கணபதி யந்திரம், மூலிகை தகரை மூலிகை, ஓம் ஸ்ரீம் ஸ்ரீ உபேந்திராய அச்சுதாய நமோ நமக. 21 முறை விபூதியில் வச்சு சொல்லுங்க. இதுதான் யந்திரம் பார்த்துட்டிங்களா. இந்த பேசிக் யந்திரத்துக்கே எவ்வளோ விஷயம் வேலை இருக்கு பாருங்க, எவ்வளோ விஷயங்கள் நம்மளுக்கு பவர் இருக்கும், இந்த மந்திரத்துக்கு பவர் இருக்கு. அப்போ உங்களுக்கு இன்னும் இதனுடைய அடிஷ்னல் யந்திரம், அடுத்தது உங்களுடைய ஜாதகத்தை நல்ல முறையில் தெய்வீக ஜாதகமாக ஆக்குறதுக்கும் உங்களுக்கு நான் ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா.